மிக்க பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாட் அ தேங்க்யூ பியூட்டிஃபுல் மோமெண்ட் தட் இஸ் அங்கே உட்காந்து நீங்கள் நாங்களே இவ்வளோ நேரம் இதை ரசிச்சுட்டு இருக்கோம், நீங்களே உங்களை பார்க்கும்போது ஹவு குட் டஸ் திஸ் மோமெண்ட் ஃபீல்? அதான் இந்த மேடை வந்து என் வாழ்க்கையில் இருக்கிறதுலே இது வரைக்கும் சினிமா ட்ராவல்லையும் லைஃப்லையும் இருக்கிறதுல பெரிய மேடை. இந்த மேடை வந்து எனக்கு ஈஸியாக கிடைக்கல, அதுதான் வந்து இப்போ நான் ரீகேப்பாக பார்த்தேன். அண்ட் என்னோடய முயற்சி என்னதான் இருந்தாலும் என்னை வந்து இது வரைக்கும் கொண்டு வந்த அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க யாருமே என்ன நம்பலைன்னா நான் இந்த ஸ்டேஜில் எழுந்திருக்க மாட்டேன். என்னோடய ஃபஸ்ட் படத்தோட டைரக்டர் சுசீந்திரன், ப்ரொடியூசர் ஆனந்த், அங்கேருந்து இன்றைக்கி இந்த படத்தோட ப்ரொடியூசர் ரவி தேஜா சார் வரைக்கும் டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ எம் வெரி இமோஷ்னல் அண்ட் வெரி தேங்க்ஃபுல். அண்டு இது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு வாட்டியும் என்னை வந்து ஒரு பெரிய தூணாக கை கொடுத்த உதய அண்ணா சார் வரமாட்டேங்குது, அண்ணா தான் வருது. ஏன்னா படம் எடுத்துடலாம், ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுங்கிறது ஈஸி கிடையாது. அந்த விதத்தில் வந்து உதயனா எனக்கு வந்து குலநெறி கூட்டம்லேருந்து பழக்கம். நான் வந்து அவர் ஆஃபீஸில் போய் அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னை வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக நிற்கிறாரு. என்கிட்ட வந்து 20 மினிட்ஸ் தான் வருவேன் ஆடியோ லான்ச்சுக்கு, ட்ரெய்லர் லான்ச்சுக்கு, அதுக்கு மேலே என்னை உட்கார வைக்காதன்னு கேட்டார். 1.5 மணி நேரமாக உட்காந்துட்ருக்காரு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த ரிலேஷன்ஷிப் வி ஷேர். அண்ட் நான் எந்த மேடையில் எவ்வளோ சொன்னாலும் அது பத்தாது. அவர் வந்து எப்படி என்னை வந்து ஃபஸ்ட்டு நான் அவரை மீட் பண்ணதுலேருந்து எப்படி என்னை பார்த்தார், இன்னைக்கு வரைக்கும் ஒரு தம்பியாக பார்த்து என்னை வந்து அவ்வளோ கை கொடுக்குறாரு. ஸோ ஐ எம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல் உதயன். மை என்டையர் ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல் தேங்க்ஃபுல் டு யூ. அண்ட் இது மறக்கவே மாட்டேன். எப்படி எனக்கு இங்கே வந்து உதயனாவோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதே ரூபத்தில் வந்து ஒருத்தரை தெலுங்குல பார்க்குற அப்படின்னா அது வந்து ரவி தேஜா சார். ஏன் தெலுங்குல எனக்கு அவ்வளோ பழக்கம் யாரோடையும் இல்லை. அவரை போய் மீட் பண்ணேன், என் ஒய்ஃப் ஜுவாலா அவங்களோட ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக அவங்களோட அவரோட கம்பெனியில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரை ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது என்னன்னு தெரியல, ஒரே மீட்டிங்கில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது, பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. உடனே நம்பினார் என்ன, அப்போது எஃப்ஐஆர் கூட ரிலீஸ் ஆகலை. ஸோ சார் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, எஃப்ஐஆர் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், எனக்கு உங்கள் ராட்சசன்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 2-3 படங்கள் பேர் சொன்னார். இதெல்லாம் சார் என் படம்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை இல்லை, நான் ஐ ரியலி லைக் கான்டென்ட். நான் சொன்னேன் சார் நான் மாஸ் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அவர் நான் கான்டென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் என்ன அடுத்தது பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன். அவர் எஃப்ஐஆர் படம் பார்த்தார், மோகன்தாஸ் பார்த்தார், அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது சொன்ன உடனே நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ எல்லாமே வந்து எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி நடந்தது அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தது. அண்ட் இன்னைக்கு இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது ரவி சாரோட சப்போர்ட் இல்லாமல் முடிவே முடிஞ்சிருக்காது என்னால். ஸோ தேங்க்யூ ரவி சார். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய பேர் என்ன நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் நான் பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மார்க்கெட், ஒரு பட்ஜெட் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்கும். அதை நான் யாரையும் தப்பு சொல்ல, அதுதான் சினிமா, அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் 13 வருஷத்தில். அவர்கிட்ட நான் சொல்லும்போது சார் என் பட்ஜெட்டை மீறி பண்ணணும் சார் இது அப்படின்னு சொன்னேன். நோ ப்ராப்ளம், யூ டேக் கேர் அப்படின்ட்டாரு. ஒன்றுமே கேட்கலைங்க இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை. என்ன பட்ஜெட், எப்போ ரிலீஸு, என்ன பண்ணுற, என்ன கான்டென்ட், ஏதாவது காமி அப்படின்னு ஒன்றுமே கேட்டது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக் மாதிரி தான் எனக்கு இருக்குது. அவ்வளோ நம்பியிருக்காரு என்ன. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் அ பிரதர் டு மீ ஃப்ரம் த தெலுங்கு இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ ரவி சார், ஐ நெவர் ஃபர்கெட் வாட் யூஆர் டூயிங் ஃபார் மீ. என் லைஃப்பில் முக்கியமான விமென் பற்றி நான் கண்டிப்பாக பேசணும் இங்கே. ஏன்னா நான் இங்கே வந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு சொசைட்டியில், ஏதோ 4 பேருக்கு என்ன தெரியுது அப்படின்னா என் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட வாழ்க்கையில் பெண்கள் வந்து முக்கியமான காரணமாக இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு என் அம்மா ரொம்ப முக்கியமான காரணம், நான் வந்து இங்கே நிற்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர், அவங்க வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஸ்டேட் ஃபஸ்ட் 12th ஸ்டாண்டர்டில், அதுக்கப்புறம் பிட்ஸ் பிலானியில் வந்து இன்ஜினியரிங் பண்ணி, ஐஎம் பெங்களூரில் வந்து எம்பிஏ பண்ணி, இன்றைக்கி வந்து இந்தியா வேர்ல்டோட டாப் கம்பெனி ஜேபி மோகனில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து எப்போவுமே என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியலியும் நான் படம் எடுக்கும்போது அவங்க தான் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இல்லைன்னா என் லைஃப்பில் நான் இங்கே எழுந்திருக்க மாட்டேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட பையனோட அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அண்டு இன்றைக்கி வந்து என்னோடய ஒய்ஃப் ஜுவாலா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து என் லைஃப்பில் மிகப்பெரிய பங்கு வந்து தேவ் கிவன் மீ அ வெரி பிக் யூனோ ஸ்ட்ரென்த் அண்ட் ரோல் இன் மை லைஃப் டு பி ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்டேஜ். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த விமன் இன் மை லைஃப். போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு உண்மையான சம்பவம் என் லைஃப்லேருந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது உண்மையாகவே நடந்தது. நான் வந்து 10 வருஷம் கிரிக்கெட் ஆடிருக்கேன். ஸோ என் காலில் அடிபட்டதுனால கிரிக்கெட் விட்டுட்டேன்.
ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். என் அப்பா கிட்டே போய் சொன்னேன், தெரில ஏன் நான் கிரிக்கெட் ஆடினேன் அப்படிங்கிறது. இட் வாஸ் வெரி பெயின்ஃபுல். ஐ ஸ்டாப் வாட்சிங் கிரிக்கெட், கிரிக்கெட் பார்க்குறத நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் சினிமா முயற்சி ஆரம்பித்தேன். 6 வருஷம் சினிமாவும் கிடைக்கல, விட்டுட்டு வேலைக்கு போய் சேர்ந்துட்டேன். பயங்கர அப்செட்டு. என்னடா வேலையில் வந்து உட்காந்துட்டோமே, கம்ப்யூட்டர் மொழி தான் நம்ம ஆசையே கிடையாது அப்படின்ட்டு. அப்போது என் ஃப்ரெண்டு வந்து கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடந்தது சென்னையில், இன்டர்நேஷ்னல் மேட்ச். அது வந்து போய் பார்க்கலாம்னு சொன்னால் நான் வந்து இல்லை முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை வா போகலான்னு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு போனான். அண்ட் அங்கே போய் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ராபின் உத்தப்பா வந்து ஒரு 6 அடித்தான். அப்போ பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா அவன் என்னோடய ஜூனியர், நான் இருந்திருக்கணுமே அங்கே அப்படின்னு. கொஞ்சம் நேரம் போய் அப்படியே உட்காந்தேன். உட்காந்துட்டு ரொம்ப அப்செட்டாக அப்படியே மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். பின்னாடி ஒரே சத்தம். என்னென்னு திரும்பி பார்த்தா ரஜினி சார் வந்து ஃபேமிலியோடு வந்திருக்காரு. அண்டு முன்னாடி பார்த்தா கிரிக்கெட், அங்கேயும் நான் ஃபெயிலியர். பின்னாடி திரும்பி பார்த்தா சினிமா, அங்கேயும் நான் ஃபெயிலியர். எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்து 2 மினிட்ஸ் தான் அங்கேயிருந்து கிளம்பிட்டேன். நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா முன்னாடி அழுவ ஆரம்பிச்சிட்டேன். என்னாச்சு அப்படின்னாரு. இல்லை இந்த மாதிரி தெரில எனக்கு லைஃப், நான் ஐம் அ ஃபெயிலியர் அப்படின்னு. ஐ திங்க் ஐ மேக்கிங் மேக்கிங் யூ ப்ரவுட் அப்பா, தேங்க்யூ ஸோ மச். இது என் அப்பா அன்றைக்கி சொன்னார், என்னென்னா லைஃப்பில் என்ன பண்ணாலும் ஃபுல் எஃபர்ட்டோட டெடிக்கேஷனோட பண்ணு, யார் உன்னை கை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்கள வந்து கடைசி வரைக்கும் மறக்காத. அண்ட் ஜஸ்ட் கிவ் யூ 100%. இப்போ நீ வேலையில் இருக்கிற அங்கே போய் 100% எஃபர்ட் கொடு. நாளைக்கு என்ன கிடைக்கிதோ அதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசி. அன்றைக்கி அப்பா சொன்ன ஒரு விஷயந்தான். இப்போது நான் லால் சலாம் படத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்டராக பண்ணுறேன், ரஜினி சார் கூட நடிக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. I'm thankful to everyone. Thank you so much.